வேதாரண்யம் அருகே ஒரே நாளில் இரண்டு டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட மூதாட்டியை அரசு மருத்துவமனையில் வைத்து மருத்துவர்கள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்து வண்டுவாஞ்சேரி சரபோஜி ராஜபுரத்தில் உள்ள ஒரு பள்ளியில் நேற்று முன்தினம் கொரோனா தடுப்பூசி முகாம் நடந்தது இந்த முகாமில் நூறு நாள் திட்டப் பணியாளர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தடுப்பூசிகளை போட்டுக்கொண்டனர் இதில் வேதாரண்யம் தாலுகா வண்டுவாஞ்சேரி கிராமம் பெரிய திடல் பகுதியைச் சேர்ந்த நாகப்பன் மனைவி அலமேலு என்பவர் கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக்கொண்டார் இதையடுத்து முகாம் நடந்த இடம் அருகே உள்ள மரத்தடியில் அலமேலு அமர்ந்திருந்தார் அப்போது ஆண்கள் வரிசையில் கூட்டம் குறைவாக இருந்ததால் அந்த வரிசையில் பெண்களும் சென்று தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள் என்று அங்கு நின்றிருந்த ஒரு சிலர் கூறினர் எனவே ஊசி போடப்பட்டது தெரியாமல் மரத்தடியில் அமர்ந்திருந்த அலமேலுவையும் அங்கிருந்தவர்கள் அனுப்பி வைத்தனர் இரண்டு தடுப்பூசிகள் போடுவார்கள் என்று நினைத்து அலமேலுவும் வரிசையில் நின்றுள்ளார் அப்போது அவருக்கு மீண்டும் தடுப்பூசி போடப்பட்டது இதையடுத்து சுகாதாரப் பணியாளர்கள் பதிவு செய்தபோது பாட்டிக்கு இரண்டாவது முறையாக தடுப்பூசி போடப்பட்டது தெரியவந்தது இதையடுத்து மூதாட்டியை அரசு மருத்துவமனையில் அனுமதித்து அவரது உடல்நிலையை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் தற்போது அவர் உடல்நலத்துடன் இருப்பதால் விரைவில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி